Hi friends, நான் உங்க நோபல் ஃப்ரம் ரிவ்யூ சீக்கர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற படம் 2021 தமிழ்ல தியேட்டர்ஸ்ல சதீஷ் செல்வகுமாரோட இயக்கத்துல ஒரு புது படமா வெளியான பேச்சுலர் படம் எப்படி என்ன அப்படிதான் பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த படத்தோட கதை என்ன அப்படினு பார்த்தோம்னு வைங்களேன். கதாநாயகன் கதாநாயகி ரெண்டு பேருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், பெங்களூர்ல வொர்க் பண்றாங்க. இப்படி இருக்கிறவங்க தனித்தனியா ஒரு பிளாட் எடுத்து அவங்க ஃப்ரெண்டோட ஓகேயா பேச்சுலர்னு சொல்லும் போது பசங்க எல்லாம் ஒரு தனியா ஒரு மேன்ஷன் எடுத்து அதில் தங்குவாங்க. அதே மாதிரி பொண்ணுங்களும் ஒரு பிளாட்ல அவங்க ஃப்ரெண்டோட ஒரு கொலீக்ஸோட தங்கியிருப்பாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க ரெண்டு பேரும் நட்பாகிற சூழல் வருது. நட்பு காதலா மாறுது, காதல் திருமணத்துல முடியாம இங்க வந்து லிவிங் டுகெதர் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள வருது. உங்களுக்கு லிவிங் டுகெதர் அப்படின்ற அந்த மாடர்ன் சொசைட்டிக்குள்ள ஒரு ஆண் பெண் ரெண்டு பேரோட அந்த உளவியல் ரீதியான பிரச்சனைய இங்க நம்மளுடைய இந்தியால நம்ம தமிழ் கலாச்சாரம் சார்ந்து ஒரு ஆண் பெண் எப்படி வாழ்றாங்க, இதோட கடைசி எல்லையா எது போய் நிக்குது. அதாவது ஒரு அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒரு பையன் பொண்ணை ஓகே மீட் பண்ண வச்சு அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்ணி கடைசியில் அவங்க வந்து திருமண வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் குழந்தை குட்டி ஒரு 60 வருஷம் வாழ்க்கைன்னு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கும் இந்த லிவிங் டுகெதருக்கும் என்ன மாதிரியான விஷயம், நினைச்சா வாழ்வே இல்லைன்னா தூக்கி போட்டு போ அப்படின்ற மாதிரியான ஒரு வாழ்க்கைய கடைசியா இவங்க ஒரு இக்கட்டான சூழல்ல மாற்ற இடம் வரும் பாத்தீங்களா, அதை இந்த கதையில வந்து எப்படி கையாண்டிருக்காங்க. இந்த லிவிங் டுகெதர் இந்த ரெண்டு பேரையும் கதாநாயகி கதாநாயகன் ரெண்டு பேரையும் எங்க கொண்டு வந்து நிப்பாட்டுது அப்படிங்கறத அந்த படத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம் வைங்களேன், ஃபர்ஸ்ட் நீங்க அந்த படத்துடைய டைரக்டர் கண்டிப்பா பாராட்டியாகணும். சதீஷ் செல்வகுமார் உண்மையாவே இப்படி ஒரு திரைக்கதைய ஓகே இந்த மாதிரியான கதைக்களம் கண்டிப்பா இப்ப நம்ம சொசைட்டிக்கு தேவை. எல்லாருமே இந்த மாதிரி ஒரு லிவிங் டுகெதருக்குள்ள வாழ்றோம். ஓகே என்னுடைய பணம் உன் பணம் எல்லாம் ஒண்ணுதான், நம்ம ரெண்டு பேரும் லைஃப்ல என்ஜாய் பண்றோம், உன் தேவையை நான் தீர்த்து வைக்கிறேன், என் தேவையை நீ தீர்த்து வைக்கிற அப்படின்றது எல்லாமே தான், ஒரு பொருளா இருந்தாலும் ஷாப்பிங்கா இருந்தாலும் உடல் ரீதியாகவும் சரி. இப்படி இருக்கிற பட்சத்துல இப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ள ஒரு நார்மலான ஒரு லைஃப்ல இருந்து ஒரு கிராமப்புறத்துல இருந்து ஒருத்தன் போறான், ஒரு குடும்பத்துல அப்பா அம்மா அப்படின்னு இருந்தாலும் அந்த பொண்ணும் வேலை பார்க்குற இடத்துல போற பட்சத்துல இப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ள அவங்க வருவாங்கல்ல, அந்த இக்கட்டான சூழலை எப்படி சொல்லணும் அப்படின்றத உளவியல் ரீதியா சொல்றத ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இவங்களை பாராட்டலாம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஒரு தமிழ் பையன் ஒரு தமிழ் பொண்ணு அப்படிங்கிற ரீதியா நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், பையனை பொறுத்த வரைக்கும் அந்த மாடர்ன் சொசைட்டிக்குள்ள ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டு போறாங்க. ஆனா பொண்ணை பொறுத்த வரைக்கும் படிச்ச காதலோ படிக்காத காதலோ என்ன அது எப்படிப்பட்டாலும் அறியாமையா இருந்தாலும் சரி, ஒரு மெச்சூரிட்டி லெவலா யோசிக்கும் போது மனித மிருகங்கள் தான் நம்மெல்லாம் அப்படிங்கறத இந்த படத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த படத்துல வந்து நீங்க கண்டிப்பா ஜிவி பிரகாஷ் குமார் அண்ட் கதாநாயகி திவ்ய பாரதி, முனிஷ்காந்த், பகவதி பெருமாள், மிஷ்கின் இப்படி எல்லாரையுமே நீங்க கண்டிப்பா பாராட்டியாலும் அந்த அளவுக்கு இவங்களோட நடிப்பு இந்த கதையில வந்து கொடுத்துருக்காங்க. இந்த திரைக்கதையை கையூண்டி நம்மளால பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலுக்கு இந்த நடிகர்கள் தான். மெயினா நீங்க வந்து முனிஷ்காந்த், பகவதி பெருமாள், அதாவது ஜீவி பிரகாஷ், திவ்ய பாரதி ரெண்டு பேரும் தான் கதாநாயகன் கதாநாயகினே வைங்களேன். இருந்தாலும் பகவதி பெருமாள் முனிஷ்காந்த் இவங்களோட அந்த காமெடி போர்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. காமெடின்னு சொல்ல முடியாது, ஒரு இந்த மாதிரியான ஒரு சூழல்ல வந்து நடிகர்கள் தேவை, ஒரு சப்போர்ட்டிங் ரோலா நீங்க பாக்கணும் காமெடின்னு சொல்லாம. ஏன்னா எல்லா இதுலயுமே பகவதி பெருமாள வந்து சொல்ற மாதிரி இந்த படத்துலயும் வந்து பக்ஸ் என்ன அப்படி இப்படின்னு ஜாலியா பண்ணா போனாலும் ஒரு சீனியரான ஒரு ஒரு ஆளு இவங்க ரெண்டு பேருமே. சீனியர்னு சொல்லும் போது பகவதி பெருமாளே இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் அந்த ஜிவி பிரகாஷ்க்கு மேல ஒர்க் பண்றாரு. ஸோ அப்படின்றப்ப அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு சின்ன பையன் இப்பதான் வந்திருக்கான் கையில லட்சக்கணக்கா காசை பாக்குறான், அந்த பொண்ணும் அதே மாதிரிதான் மாசானா இவ்வளவு நல்லா சம்பாதிக்குதுன்ற பட்சத்துல இவங்களோட லைஃப்ல கேட்க ஆள் இல்லாத பட்சத்துல என்ன சேட்டை பண்ணுவாங்க அப்படின்றத வந்து இவங்க ரெண்டு பேரும் டே இதெல்லாம் லைஃப் இல்லடா அப்படின்ற மாதிரி முனிஷ்காந்தா இருக்கட்டும் பகவதி பெருமாளா இருக்கட்டும் ரெண்டு பேருமே இவங்க ரெண்டு பேர் அந்த கதைக்குள்ள அந்த அளவுக்கு வந்து போறாங்க. நம்மளால மனசுல இப்ப வரைக்கும் படத்தை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் நினைச்சு பார்க்க முடியுது. அதெல்லாம் தாண்டி ஜிவி பிரகாஷ கண்டிப்பா நீங்க சொல்லியாகணும். ஜிவி பிரகாஷோட படங்கள்ல இந்த படம் வந்து குறிப்பா காலூன்றி நிற்கும் அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு அந்த படத்துல கொடுத்திருக்காரு. குறிப்பா நீங்க ஜிவி பிரகாஷ பாக்குற இடங்கள்ல ஜிவி பிரகாஷ பார்க்கவே பிடிக்காது, ஏன் இந்த கதைக்குள்ள வராரு, ஏன் ஜிவி பிரகாஷ் இப்படி பண்றாருன்னு நீங்க நினைப்பீங்க. கதை முழுக்க அவ்வளவு கோவம் இருந்த அவர் மேல, கிட்ட கெட்டச்சாரா அடிச்சு ஆளை தும்சம் பண்ணிடுவோம்டான்னு தியேட்டர்ல உள்ள எல்லாருமே கோவப்படுற லெவலுக்கு கதையை வந்து நடிச்சிருக்காரு. உண்மையாவே அவருக்குள்ள இப்ப ஏற்பட்ட ஒரு நல்ல நடிகர் இருக்காரு, நல்ல நடிகர் தான் இல்லைன்னு சொல்லல, அது கதையில பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. கதாநாயகிக்கு இது முதல் படம் சொல்றாங்க, வாய்ப்பே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் எந்த அளவுக்கு ரொமான்ஸ் போர்ஷன்ல கையாண்டாங்களோ செகண்ட் ஆஃப்ல கதாநாயகிக்கு டயலாகே கிடையாது, எந்த பேச்சுவார்த்தையுமே கிடையாது. கோர்ட் ரூம்ல போகுது கதை, ஒரு கோர்ட்ல போய் இவங்க கேஸ் நிக்கிற மாதிரி ஒரு சின்ன தள்ளுபடி அப்படி இப்படின்னு போய் நிப்பாங்க. லைஃப்ல இந்த சீன்ல
ஜிவி பிரகாஷ் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசுவார், முனிஷ்காந்தோட பேசுற மாதிரி வரும், பகவதி பெருமாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நக்கலட்டிஸ் டீம் எல்லாம் நடிச்சிருக்காங்க யூடியூப் காய்ஸ் எல்லாம், அவங்களோட எல்லாம் ஏதோ ஃபன்னா பேசிக்கிட்டு ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கதாநாயகி இந்த டயலாக் இல்லாத பட்சத்துல என்ன பண்ண முடியும்? ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்ல தட்டி தூக்கி இருக்காங்க. ஒண்ணு இல்ல, தேனி ஈஸ்வரோட கேமோட்டோகிராஃபி கோர்ட் ரூம்குள்ள அவ்வளவு கேஷுவலா நகழுது. ஒரு வச்சு உள்ள அப்படியே பெருசா பெரிய வைடாங்கல் ஷாட் காமிச்சு, ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்ல கோர்ட்டை காமிச்சு, அப்படின்லாம் ரொம்ப எல்லாம் மிரட்டாம கேஷுவலா ஒரு ஷோல்டர்ல உட்காந்து இன்னொரு நம்ம பாக்குறோம் ஒரு கோர்ட்டுக்குள்ள வேடிக்கை பாக்குற மாதிரி கேஷுவலா அப்படி எடுத்திருக்காங்க. ரொம்ப இயல்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கதாநாயகியோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அண்ட் கண் பார்வையில அந்த நடிப்பை இந்த க்ளோஸ்அப் ஷாட்ல காமிக்கிறதா இருக்கட்டும், அது போக எப்பெல்லாம் கதாநாயகி கோர்ட்டுக்குள்ள வராங்களோ அப்ப அவங்கள மட்டும் நம்ம கிட்ட காமிக்கும் போது நம்ம கண்ணில இருந்து தண்ணி வருது. ஒரு சில சமயம் வைத்தறிச்சலாம் இருக்கு, சரி இப்படி இவங்களை நடிக்க வச்சிருக்காங்களேன்னா அந்த அளவுக்கு மேம்பட்ட நடிப்பை கதாநாயகி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கதையில தேனி ஈஸ்வரோட கேமட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா பெங்களூர் லைஃப் ஒரு டிஃப்ரெண்டாக ஃபன்னா இந்த பசங்களோட ரூமு பொண்ணுங்களோட ரூம்னு காமிச்சு வேற மாதிரி கொண்டு போயிட்டு அப்புறம் பெங்களூரே சிட்டி வைஸ் ரிச்சா கலர்ஃபுல்லாக காமிச்சாலும் இவங்க செகண்ட் ஹாஃப்ல கதைக்களத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரியான ஒரு இடம் இருக்கும். அங்கே டீ கடை இருக்கும், ஒரு சில கடைகளில் கீழே நைட் நேரத்தில் அந்த டியூப்லைட் வெளிச்சதில் டீ காஃபி குடிக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. ரெண்டு மூணு சீன்லாம் வரும் அந்த கதையில, அந்த மெடிக்கல் ஷாப்புக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு சின்ன சீன்ஸ்லாம் வரும். அதெல்லாம் கேஷுவலாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் அதை பார்க்கும்போது நமக்கே உள்ளே போய் ஓகே பசங்களோட பசங்களா டே தாடா ஒரு டீ தம்மா போட்டு போகண்டா உள்ள அப்படின்ற மாதிரி ஒரு ரோல் அந்த கேமராவில் வந்து காமிச்சிருக்காங்க. அவ்வளோ நீட்டாக ஒரு ஷோல்டர் ஷாட்டு அப்படி ஒரு ஹேண்டிகேம் ஷாட்டு அப்படி தூக்கிட்டு உள்ள பசங்களை ஃபுல்லாக பார்த்துட்டு வர மாதிரி அதை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமிக்கணும் இல்லாமல் யதார்த்தமாக காமிக்கிறதே நமக்கு கண்ணுக்கு நல்லா இருக்கு இந்த படத்தில். அதெல்லாம் தாண்டி ஷான் லவ்விஷோட எடிட்டிங் கண்டிப்பாக நீங்கள் அந்த கதைக்குள்ளே வந்து இந்த சீன் கடுத்து இந்த சீன் இந்த சீனுக்கு அடுத்து இந்த சீன் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் சீன்லாம் போகிறாங்க ஊருக்குள்ள ஏதோ ஒரு காதுகுத்து ஃபங்க்ஷனுக்கு ஓகே அந்த சீனுக்கு அடுத்து டக்குனு பெங்களூர் லைஃப் பெங்களூர் லைஃப்ல இருந்து அடுத்து டக்குனு இந்த சென்னை லைஃப் அப்படி இப்படின்னு இந்த சீனை மாற்றி மாற்றி ஷான் லவ்விஷோட எடிட்டிங் கண்டிப்பாக பாராட்டணும். அதெல்லாம் தாண்டி சித்துக்குமாரோட மியூசிக் பெங்களூர்ல கதாநாயகி கதாநாயகன் ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ரொமான்ஸ் போர்ஷன் அந்த லிவிங் டுகெதர்க்குள்ள போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க கொடுக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையாவே அற்புதமா இருக்கு. பாடல்கள் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு பாடல்கள் அப்படி ஒன்றும் மனசுல நிக்கிற மாதிரி இல்லை, இருந்தாலும் ஓகே ஒரு கார்ல ஃபன்னா நம்ம ஒரு லாங் டிரைவ் ஹில் ஸ்டேஷன் நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு கதாநாயகன் கதாநாயகனுக்கு வரக்கூடிய ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, அதை போட்டால் கொஞ்சம் கேட்கலாம் ஒன் டைம் அப்படின்ற மாதிரி இருக்கே தவிர மற்றபடி ஒரு பெப்பி சாங்காக நமக்கு எதுவும் இந்த படத்துல தோணல. உங்களுக்கு இந்த படத்துல நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னா உங்களுக்கு இந்த படத்தோட லென்த்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஓடக்கூடிய கதை. அதாவது நம்ம நிறைய அந்த கதையில நம்ம பார்க்குறோம், அடுத்தடுத்து 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 அடுத்துன்னு சீன் நம்ம நிறைய பார்க்குறோம். கண்டிப்பாக ஷான் லோகேஷன் வந்து நான் பெருமையாக சொன்னேன் பார்த்தீங்களா, அவரே வந்து இந்த படத்தில் டைரக்டர் சொல்லியிருக்கலாம் ஐயோ இதெல்லாம் கட் பண்ணிடலாம் சார் அப்படின்ற லெவலுக்கு நான் 3 மணி நேரம் இது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படம், ஒரு காதல் கலந்த ஒரு காவியம் அப்படின்ற மாதிரி படங்கள் நிறைய எடுத்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த படம் ஒரு 3 மணி நேரம் அப்படின்றப்ப இது ஒரு வார் டிராமா மூவியா சரி இல்லை இல்லை வேற ஏதாவது ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் மாதிரியான ஒரு விஷயமா ஒரு பீரியட் ஃபிலிம் எடுக்கிறீங்களான்ற மாதிரி இல்லாமல் ஒரு லவ் சப்ஜெக்ட்டுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கதை அதுக்குள்ளதான் வந்து ஆடியன்ஸ் உள்ள உட்கார வச்சிருக்க முடியும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவ்வளவு ஸ்கோர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கதாநாயகன் கதாநாயகி காதல் கலந்து லிவிங் டுகெதர்ல ஆசையை காமிச்சு விட்டுட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்து இவங்க கையாண்ட விதம் இருக்கு பாத்தீங்களா, உண்மையாவே நல்லா தான் இருக்கு இல்லையுன்னு சொல்லல, அதுவே அவ்வளவு லெந்தி போர்ஷன். நம்ம வந்து அந்த கோர்ட் சீனே ஒரு நிறைய தடவை வருது, கோர்ட் சீனுக்கு இடையில தண்ணி அடிச்சுட்டு தகராறு பண்றது வாந்தி எடுக்கிறது அப்படி இப்படின்னு உருள்றது இடையில ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறேன் அங்க போய் நிக்கிறது, ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கதையை லென்த்தா இழுக்குது. இதுக்கிடையில நம்ம அந்த சோகமா மாறுறோம் பாத்தீங்களா, அந்த சீன் எல்லாம் இதுல இடையில நிறைய சீன் வர்றதெல்லாம் வந்து நம்ம மறக்கடிக்குது. அதுதான் நமக்கு இந்த படத்துல வந்து ஒரு தொய்வா தெரியுது. அதை விட மற்றபடி இந்த படம் உண்மையவே இப்ப இருக்க சமூகத்திற்கு இப்படி ஒரு படம் கண்டிப்பா தேவை. என்னன்னா ஒரு ஆண் அப்படின்ற பட்சத்துல வந்து இது என்ன வேணா சொல்லலாம், ஒரு ஒரு இந்து திருமண முறைப்படியோ ஒரு இஸ்லாமிய திருமணமா இல்ல ஒரு கிறிஸ்டியன் நேரடி திருமணமான்ற மாதிரி ஒரு பெண் இந்த இடத்துல தோக்கெடுக்கப்படுறாள் அப்படிங்கறது இந்த படத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு பாலினத்துக்கு ஒரு செக்ஸுக்கு தூண்டுதல் அப்படின்ற மாதிரியான ஒரு இதாத்தான் ஒரு பெண்ணை ஒரு ஆண் பாக்குறான் அப்படின்ற மாதிரி கதை வந்து நம்ம கிட்ட முன்வைக்குது இந்த லிவிங் டுகெதரா இருந்தாலும். உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லணும்னா உங்களுக்கு எப்படி சொல்றது, செக்ஸுவல் க்ரூமிங் அப்படின்ற ஒரு வேர்டு சொல்லுவாங்க, உடலுறவுக்கு தயார்படுத்துறது இல்லாமல் என்ன லெவலுக்கு எல்லாம் ஒரு ஆண் இறங்கி போவான், அவன் வந்து லாஸ்ட்ல அவன் ஜெயிச்சுட்டான் அப்படின்ற பட்சத்துல அந்த பொண்ணை உதவி விட்டுட்டு போவான். அந்த பொண்ணு அந்த இடத்துல என்ன நிலைக்கு ஆளாகிறான், அந்த பொண்ணு சரி நானும் ஓகேடா அவன் மாதிரி தான் நான் உதறிட்டு போவேன்ற பட்சத்துல பிரச்சனை இல்லைன்னு இந்த சமூகம் சொன்னாலும் அந்த லிவிங் டுகெதர் கான்செப்ட் சொன்னாலும்
அதுல விடாப்பிடியா யாராவது ஒருத்தர் நிக்கும் போது அதோட சூழல் எங்க போய் வெடிக்குது, இதுக்காக அவங்க படுற பாடு என்ன அப்படிங்கறது இந்த படத்துல வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையா நடந்துகிட்டு இருக்குதானே இந்த மாதிரியான சூழல்கள்? கண்டிப்பா நீங்க இந்த டீமை இதுக்காகவே நீங்க பாராட்டலாம். இப்படிப்பட்ட ஒரு அட்வைஸ் இப்ப தேவை. இன்னொன்னு நெகட்டிவா நான் பார்த்தேன்னா, இந்த படத்துல வந்து சின்ன குழந்தைங்க எல்லாம் கண்டிப்பா பார்க்க முடியாது, பெரிய ஆளுங்க தான் பார்க்க முடியும். இது நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல வரல, இருந்தாலும் இந்த கான்செப்ட் இப்ப தேவைதானே. இதை வந்து நம்ம நாளைய சமுதாயத்துக்கு நாளைய தலைமுறைக்கு இந்த மாதிரியான விஷயத்தை எடுத்து சொல்ற இடத்துல இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கும், சரியா? அப்படின்ற பட்சத்துல இந்த கதையில வரக்கூடிய இந்த ஒரு சில அபியூஸ் வேர்ட்ஸ், அப்புறம் இந்த கிஸ்ஸிங் சீன்ஸ், அது இதெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தா ஓகே, இந்த கதை நல்லா தான் இருக்கும். மற்றபடி மெச்சூர்டல்ஸ்க்கு மட்டும்தான் இந்த கதை வந்து, மற்றபடி குழந்தைகளுக்கு இல்லை. இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்பவும் தமிழ்ல தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு தான் இருக்கு. நான் பேசிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, குறிப்பா கீழே இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.